மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் சென்ற வகுப்பில் வந்து பல்வேறு விடயங்கள், அதாவது சொல் வகைகளில வினை சொற்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருப்பது பந்தி ஒன்று. முதலில் ஒரு பந்தியை நாங்கள் பார்ப்போம். பந்தியை துணியாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிக்கிறது. சரியா பிள்ளைகள், எங்களுக்கு முதல் வாசிப்பு என்றது முக்கியம். பந்தியோ பாடலோ கவிதையோ திறப்படுகிற போது நாங்கள் வாசிக்கின்ற தன்மை இயல்புதான், நாங்கள் வாசிக்கின்ற முறைதான் கீழே திறப்படுகின்ற வினாக்களுக்குரிய விடைகளை இலகுவாக கொண்டு வந்து எழுதுவதற்கு வழிகோலும். மேலோட்டமாக நாங்கள் வாசிப்பதை விடுத்து ஆழமாக கருத்தூன்றி வாசிக்க வேணும். கருத்தூன்றி வாசிக்கிற போது எங்களுடைய மனதில பந்தியில இருக்கிற விடயங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். ரைட், பந்தியில சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய மனதில எங்களுடைய மூளையில நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். அப்படி போட்டுக்கொள்ளக்கூடியதாக உன்னிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், ஆழமாக கருத்தூன்றி வாசிக்க வேணும். ரைட், வாசிக்கிற போது வாசிக்கின்ற விடயங்களை கிரகித்து கொண்டு வாசிக்க வேணும். இப்படி வாசித்து கொண்டால் நாங்கள் அந்த பந்தியை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு இலகுவில விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள், இது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பந்தியிலே ஆரம்பத்தில் பந்தியினுடைய தன்மை ஒருவாறு இருக்கும், இறுதியில் முடிக்கிற போது இன்னொரு வாறாக இருக்கக்கூடிய பந்திகளோ வசனங்களோ நிறைய இருக்கு. என அவை வந்து கருத்தூன்றி வாசிக்கப்படுகின்ற போதுதான் என்ன விடயத்தை கேட்கிறார்கள் வினாவில, வினாவுக்கு ஏற்ப எப்படி விடையளிக்கலாம் என்றது எங்களுக்கு தெரிய வரும். சரியா பிள்ளைகள், அவ ஒருவருடைய கூற்றாக கொண்டு வந்து பிறகு அவருடைய பெயரை இறுதியில கூட சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ரைட், அப்ப அதற்காகத்தான் அப்படியான பந்திகள்ல நாங்கள் ஆழமாக கருத்தூன்றி வாசிக்கிற போதுதான் அந்த பந்தி சொல்லுகின்ற விடயம் எங்களுக்கு தெரிய வரும். சரியா, இப்ப நாங்கள் பந்தியை பார்ப்போம். பந்தியில சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை எங்களுக்குள்ள எங்களுடைய மூளைக்குள்ள கிரகித்து கொள்ளுவோம். ரைட், மனதுக்குள்ள போட்டு கிரகித்து கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள், ரைட், பாருங்க, பந்தியை துணையாக கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்குக. சரி, மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். அப்ப முதல் சொல்லப்படுது பாலைவனம் என்றது எப்படி இருக்கும், பாலைவனம் என்று எதை சொல்கிறார்கள் என்பதை இங்கு நல்ல வடிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி, மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். அப்போ பாலைவனம் என்றது எப்படி இருக்கும் என, மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் என்று சொல்லி சொல்லப்படும். சரியா பிள்ளைகள், டை, உலகின் மொத்த பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதி பாலைவனம் ஆகும். முதல் பாலைவனம் என்றா என்ன, எப்படி இருக்கும், இந்த உலகில இருக்கின்ற நிலப்பரப்பில பாலைவனம் என்றது ஐந்தில் ஒரு பங்கு என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப உலகின் மொத்த பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதி பாலைவனம் ஆகும். சரியா பிள்ளைகள், ரைட். அப்ப இந்த கருத்தூன்றி வாசிக்கிறது தான் மனதுக்குள்ள எங்களுக்கு இந்த விடயங்களை மனதுக்குள்ள நிலையாக வைத்திருக்கும். சரியா பிள்ளைகள், அப்ப மிக அதிகமான பரப்பளவில்
மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள மணல் மற்றும் மணற்பகுதி மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். உலகின் மொத்த பரப்பில் 1/5 பாலைவனமாகும். இது உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதியாகும். அப்ப இந்த பகுதி உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்த பகுதி இல்லை. என உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதி, உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதி தான் இந்த பகுதி. சரியா? இந்த பகுதிகளில் மணல் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. என இந்த பகுதிகளில் மணல் மற்றும் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. இதன் காரணமாக மணற்குன்றுகள் உருவாகின்றன. அப்ப இந்த பாலைவனத்திலே ஏற்படுகின்ற புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதும் என மணல் இந்த பகுதிகளில் மணல் அல்லது புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதனுடைய விளைவுதான் இங்கு இந்த பாலைவனங்கள் உருவாவதற்கும் மணற்குன்றுகள் உருவாக்கம் பெறுவதற்கும் காரணமாக இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? அப்ப பாலைவனம் என்றது என மிக அதிகமான பரப்பளவில் வந்து காணப்படுகின்ற மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள ஒரு பகுதி. இது உயிரினங்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற ஒரு பகுதியாக இருக்கும். என பொருத்தமற்ற பகுதியாக இருக்கும். இந்த பாலைவனம் என்றது உலகில் இருக்கின்ற நிலப்பரப்பில் வந்து 1/5 பாலைவனமாக இருக்கிறது. சரியா? ரைட். இந்த பாலைவனங்களில் வந்து மணற்குன்றுகள் இருக்கு. மணற்குன்றுகள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற மணல் மற்றும் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவது தான் இந்த மணற்குன்றுகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன என்று சொல்லி இந்த பந்தியில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அப்போ இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களும் சரி, சொல்லப்பட்டிருக்கின்ற முறையும் சரி, அல்லது இந்த வசனத்திலேயோ பந்தியிலோ இடம்பெறுகின்ற சொற்களும் சரி, எங்களுக்கு நன்றாக மனதில ஞாபகத்தில் இருக்க வேணும். காரணம் கீழே கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு நாங்கள் விடையளிப்பதற்கு கிரகித்தலோடு கருத்தூன்றி வாசிக்கின்ற இந்த வாசிப்பு எங்களுக்கு சொற்ப நேரத்துக்குள்ள இந்த பந்தி தொடர்பான வினாக்களுக்கு சரியான விடையளிப்பதற்கு துணையாக நிற்கும். சரியா பிள்ளையல்? ரைட். அப்ப பாலைவனம் எனப்படுவது ஜாதி. அப்ப பாலைவனம் எனப்படுவது ஜாதி என்பதற்கு நாங்கள் தேடித் திரிய தேவையில்லை. முதலிலேயே சொல்லப்படுகிறது அதாவது மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். மணல் மற்றும் பாருங்கள் என மிக அதிகளவான அல்லது மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்துள்ள பகுதி பாலைவனம் எனப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது கேள்வியை பாருங்கள். பந்தியில் உள்ள பெயர் சொற்களை எழுதுக. பந்தியில் இருக்கின்ற பெயர் சொற்கள் 2 அல்லது 3 நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். இங்க வந்து வரையறை இல்லாமல் கேட்கப்பட்டிருக்குது. நாங்கள் 2 அல்லது 3 சொற்களை இங்க போட்டு கொள்ளலாம். ரைட். மணல். சரி, மணல் என்றது ஒரு பெயர் சொல். ரைட். சரியானே? அதே போல பாலைவனம் என்றது ஒரு பெயர் சொல். சரியா? உயிரினங்கள் என்றது ஒரு பெயர் சொல். ரைட். இவற்றில் இருக்கின்ற இந்த நான் இனங்காட்டி இருக்கின்ற மணல், பாலைவனம், உயிரினங்கள், மணற்குன்றுகள் என இவை வந்து பெயர் சொற்களாக இருக்கின்றன. உலகம் அல்லது உலகின் என்றதும் ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்குது. அந்த வகையில் அதுவும் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ பெயர் சொற்கள் வந்து இங்கு இருப்பதை வைத்து கொண்டு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரியானே? ரைட். பந்தியில் உள்ள மூன்றாவது வினா சொல்லப்படுது பாருங்கள். பந்தியில் உள்ள வினை சொற்களை எழுதுக. சரியா? ரைட். பந்தியில் உள்ள வினை சொல். அப்ப நாங்கள் ஏற்கனவே முதல் படிச்சிருக்கிறோம் வினை சொல்லண்டா என்ன.
வினைச்சொல் வந்து காலங்களை காட்டும் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரைட். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா பாருங்கள், இந்த பகுதிகளில் மணல் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. மணல் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. அப்போ இங்கே ஏற்படுகின்றன என்றது கூட ஒரு வினைச்சொல்லாக எடுக்கப்படும். அதே போல உற்றுவாகின்றன, உற்றுவாகின்றன என்றது ஒரு வினைச்சொல். உற்றுவாகின்றன என்றது ஒரு வினைச்சொல். மணல் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன என்றதில் ஏற்படுகின்றன என்றது கூட ஒரு வினைச்சொல்லாக கொள்ளப்படும். ரைட். அப்போ நான்காவது கேள்வியை பாருங்கள். நான்காவது, எதனால் மணற்குன்றுகள் உற்றுவாகின்றன? எதனால் மணற்குன்றுகள் உற்றுவாகின்றன? எதனால் மணற்குன்றுகள் உற்றுவாகின்றன? சரியா? ரைட். எதனால் மணற்குன்றுகள் உருவாகின்றன? புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதன் காரணத்தினால். புழுதி புயல்கள் அடிக்கடி மணல் அல்லது புழுதி புயல்கள் என்ன மணல் கா மணல் மற்றும் புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதன் காரணத்தினால் மணற்குன்றுகள் உருவாகின்றன. அப்போ புழுதி புயல்கள் அடிக்கடி ஏற்படுவதுதான் இந்த மணற்குன்றுகள் உருவாக்கம் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? இந்த விடயங்களை நன்றாக கவனத்தில் கொள்ள வேணும். பந்திக்குள்ளே இருக்கிற விடயம் என்ன விடயத்தை சொல்லுது, அந்த பந்திக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் எந்தெந்த வகைக்குள்ளே உள்ளடக்கப்படும் என்றதை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக எங்களுடைய வாசிப்பு கருத்தூன்றியதாகவும் என மனதுக்குள்ள கிரகித்து கொண்டு வாசிக்கக்கூடியதாகவும் எங்களுடைய வாசிப்பை நாங்கள் மேன்மைப்படுத்த வேணும், முதன்மைப்படுத்த வேணும். சரியா பிள்ளைகள்? அப்போ பந்தியை துணையாக கொண்டு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கிற போது எங்களுடைய வாசிப்பு கருத்தூன்றியதாக மட்டும் நின்றுவிடாமல் கிரகித்தலுக்கு உட்பட்டதாகவும் இருக்கக்கூடியவாறு எங்களுடைய வாசிப்பை நாங்கள் கொண்டு செல்ல வேணும். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில் பந்தியை துணையாக கொண்டு ஒரு வினாவுக்குரிய என்ன ஒரு பந்தியில இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் இப்போ போட்டிருக்கிறோம். சரியா? வினாக்களுக்கு விடை அளித்திருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்போ இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். பந்தி ஆழமாக வாசியுங்கோ, கருத்தூன்றி வாசியுங்கோ, வாசிக்கின்ற விடயங்களை மனதுக்குள்ள கிரகித்த வண்ணம் கிரகித்து கொண்டு வாசியுங்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா? அப்போ நாங்கள் ஒரு பந்தியை துணையாக கொண்டு அந்த பந்தியில இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அளித்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பாட்டொன்று பார்ப்போம். துணை. துணை என்றது ஒருவருக்கொருவரோ ஒன்றுக்கொன்றோ இருக்கின்ற ஒரு ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு அல்லது தொடர்பு நிலை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். எங்களுடைய உடலுக்கு துணையாக உயிர் என எங்களுடைய உடல், அது எங்க மனிதர்களுக்கு மாத்திரமல்ல சகல ஜீவராசிகளுக்கும் உரியது. ஏன்னா உயிரினங்களுக்குடைய உடலுக்கு துணையாக உயிர் இருக்கும் என ரைட். பாருங்கள் எப்படி ஒன்றுக்கொன்று துணை என்பதை இந்த பாடல் தொடர்புபடுத்தி காட்டும். சரியா பிள்ளைகள்? வடிவா கவனித்துக் கொள்ளுங்கோ. துணை என்னது? துணை உடலுக்கு துணை உயிராகும். உடலுக்கு எது துணை பிள்ளைகள்? உயிர் என. உழவுக்கு துணை உழைப்பாகும். உழவு விவசாயம் என விவசாயம் என்றது அல்லது பயிர் தொழில் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்போ உழவுக்கு துணை உழைப்பு உழைப்பாகும். பாட்டுக்கு துணை பண்ணாகும். அப்போ பாட்டு என்பது மற்றவர்களால் ரசிக்கப்படுவதற்கு பாடுகின்ற பாடல் மற்றவர்களுடைய ரசனையை மற்றவர்களிடத்தில் ரசனையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடல் பண்ணோடு பாடப்பட வேணும். அப்போ பாட்டுக்கு துணை பண் என்ன பிள்ளைகள்? பாட்டுக்கு துணை பண்ணாகும். பண்புக்கு துணை படிப்பாகும். அப்போ ஒருவருடைய பண்பு என்றது அவர் கற்ற விடயங்களில் இருந்தும் பெறக்கூடியது, கற்ற நிலையில இருந்தும் பெறக்கூடியது தான் ஒருவருடைய பண்பு. அப்போ பண்புக்கு துணை படிப்பாகும். சரியா பிள்ளைகள்? அப்போ மறக்கக்கூடாது இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் என எங்களுக்கு எங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய விடயங்களை கொண்டு வருகின்ற பாடல்கள் கவிதைகள்.
சரியாவில்லையல். நாங்கள் ஒன்று விடயங்களை அறிந்து கொள்கிறோம். விடயங்களை அறிந்து கொள்வது மாத்திரமில்லை, அவற்றுக்கு ஏற்ப எங்களை நாங்கள் பலிப்படுத்துறதும் இன்னொரு விடயம். சரியாவில்லையல். அந்த வகையில் பாருங்கள், உடலுக்கு துணை உயிராகும், உழவுக்கு துணை உழைப்பாகும், பாட்டுக்கு துணை பண்ணாகும், பண்புக்கு துணை படிப்பாகும். அப்போ துணை என்றது ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். உடலுக்கு துணையாக உயிர் இருக்கும், ஏன்னா ரைட். உடல் என்றது இருப்பதற்கு உயிர் தான் துணையாக இருக்கு. உயிர் இல்லாட்டல் அது உடல் இல்லை, ரைட். உழவுக்கு துணை உழைப்பு. அப்போ பயிர் தொழில் என்றது நல்ல முயற்சியோடும் நல்ல உழைப்போடும் செய்யப்பட வேண்டியது, ரைட். பாட்டுக்கு துணை பாடு. அப்போ பாட்டுக்கு என்றது, பாட்டு என்றது பாடல், அதாவது பாடுகின்ற அந்த பாடல் வந்து பாடப்படுகின்றவர் எப்படி பாடுகின்றாரோ அந்த பாடலுடைய தன்மையை உணர்ந்து பாடல் மீது ரசனையை கொண்டவர்கள், என ரசனை என்பதை இங்கு நாங்கள் பண்ணோடு பாடப்படுகின்ற பாடல் மீது தான் வைப்பார், என பண்ணோடு பாடுகின்ற பாடல். அப்போ அதற்காகத்தான் பாட்டுக்கு துணை பண் என்று சொல்லப்படுது, பண்புக்கு துணை படிப்பு. நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதில் படிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கு. படிப்புன்றது கல்வியை சொல்லப்படுது, சரியா இல்லையா, ரைட். பாருங்கள், இதனோடு தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். அரசுக்கு துணை அமைச்சாகும், ரைட். அரசு ஒரு நாட்டை நிர்வகிக்கின்ற அரசனோ தலைவனோ நல்ல முறையில் தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய அதிகாரங்களையோ தன்னுடைய மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கு அவருக்கு கீழ் இருக்கின்ற அமைச்சர்களும் அமைச்சுக்களும் தான் துணையாக நிற்கும், ரைட். அப்போ அரசுக்கு துணை அமைச்சாகும், அருளுக்கு துணை அன்பாகும். அருள் இறைவனிடத்தில் அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அன்பை கொண்டிருக்க வேணும், உயிர்களிடம் அன்பிருக்க வேணும், மற்றவர்களிடம் அன்பிருக்க வேணும். அன்பு என்றது தான் அருளுக்கு துணையாக இருக்கும், சரியா பிள்ளைகள். அப்போ கட்டாயம் நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு இவ்வாறான பாடல்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போ இங்கே சொல்லப்படுற ஒரு விடயம் பாருங்கோ, அருளுக்கு துணை அன்பாகும். எப்படித்தான் நாங்கள் இறைவனிடத்தில் பக்தி கொண்டவர்களாக இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் அதாவது சக மனிதர்களிடத்தில் அன்பில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு இறைவனுடைய அருள் கிட்டாது. அப்போ அருளுக்கு துணை அன்பு, கட்டாயம் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேணும், என உயிர்களை நேசிக்கிறது, உயிர்களை பாதுகாக்கிறது, இப்படியான நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பவர்களாக இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு என்னது அருள் கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். பொருளுக்கு துணை அறம். அப்போ நாங்கள் எந்த வழியிலையும் பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தவறு, ரைட். சரியான நேர் வழியில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பொருள்தான் எங்களுக்கு நிலையாக இருக்கும். அப்போ நேர் வழியில் பெற்றுக்கொள்வது தான் பொருளை நாங்கள் சேகரிப்பதிலேயோ பொருளை பெற்றுக்கொள்வதிலேயோ இருக்கின்ற அறம். அப்போ பொருளுக்கு துணை அறம். அப்போ அறம் என்றது ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முறையிலையும் இருக்கிறது, அல்லது எங்களிடம் இருக்கின்ற பொருளை பயன்படுத்துகின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற எங்களுடைய இயல்பிலும் இருக்கிறது. அப்போ பொருள் என்றது மற்றவர்களிடத்தை இல்லாதவிடத்து இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்தும் பொருளினுடைய நிலையை நிலைத்திருப்பை தக்க வைக்கலாம். இது அறம், இதுதான் அறம், சரியா பிள்ளைகள். அப்போ இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஒரு அறம், என பொருளுக்கு துணை என்றது என்பது கூட ஒரு வகையிலே இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பதனாலே ஏற்படுவது என்று கூட நாங்கள் சொல்லலாம், என பிள்ளைகள், சரியா. அப்போ இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது இது ஒரு சிறந்த பண்பு, இதுதான் சிறந்த அறம், ரைட். இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும். எம்மிடம் உதவி கேட்டு பெறுபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது இருப்பதில் ஏதாவது ஒன்றை அல்லது இருப்பதில் எந்த வகையிலாவது எங்களிடம் இருக்கின்ற அளவில் சிறிதளவையேனும் அவர்களுக்கு கொடுப்பது, இதுதான் அறம், பொருளுக்கு துணை அறம்.
பொறுமைக்கு துணம், பொறுமைக்கு துணை அறிவு. ரைட். அப்போ ஒருவர் பொறுமையோடு இருக்கிறார். ரைட். பொறுமையோடு இருப்பதற்கு காரணம், பொறுமையோடு இருப்பதற்கு துணை அறிவு, அவர் கொண்டிருக்கின்ற அறிவு. ரைட். அவருடைய மனப்பாங்கு, அவருடைய மனப்பாங்கு சொல்வார்கள், நான் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று. ரைட். அப்போ பொறுமை என்றது அறிவால் ஏற்படுத்தப்படுகிற அறிவு, ஒருவரிடம் இருக்கின்ற புத்தியால் அல்லது அறிவு அறிவினாலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. அப்போ ஒன்றுக்கு இன்னொன்று துணையாகும், ஒன்றை பெறுவதற்கு இன்னொரு துணையை நாங்கள் நாடி செல்கின்ற நிலை இருக்கிறது. அப்போ பொருள் என்றது அறத்தின்மலை நிலைத்திருப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பதனால எங்களிடம் இருக்கின்ற பொருள் குறைய போகிறதும் இல்லை, கொடுக்குந்தோறும் குறைபடாமல் இருப்பதுதான், இருப்பதை கொண்டு வருவதுதான் அறம். அப்போ இல்லை என்று சொல்லாது மற்றவர்களுக்கு எங்களிடம் இருப்பதில் கொடுப்பதுதான் அறம். சரியா? சரியா பிள்ளைகள். அப்போ இங்கே வந்து இந்த பாடல் வந்து ஒன்றுக்கொன்று துணையாக நிற்கின்ற விடயங்கள். பாடலுக்கு பண் துணை, ஏன்னா இந்த உடலுக்கு உயிர் துணை, இந்த உடலுக்கு உயிர் துணை. உயிர் இல்லாட்டல் அது உடல் இல்லை, உயிர் இல்லாட்டல் அது உடல் இல்லை. பண்ணோடு பாடப்படாட்டல் அது பாடல் இல்லை, பண்ணோடு பாடப்படாவிட்டால் அது பாடல் இல்லை. அந்த வகையில் இந்த பாடல் வந்து பே நல்லதம்பி என்பவரனால ஆக்கப்பட்டது. சரியா? பே நல்லதம்பி என்பவரனால், வேணா நல்லதம்பி என்பவரால் ஆக்கப்பட்டது. அவருடைய பாடல், பாடலில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விடயங்களை கொண்டு வருவனவாக இருக்கிறது. ஏன்னா பாருங்க, என்ன அதாவது ஒவ்வொரு இதையும் பார்க்கலாம். உடலுக்கு துணை உயிர், உழவுக்கு துணை உழைப்பு, பாட்டுக்கு துணை பண், பண்புக்கு துணை படிப்பு, பண்புக்கு துணை படிப்பு. அதே போல அரசுக்கு துணை அமைச்சு, அருளுக்கு துணை அன்பு, பொருளுக்கு துணை அறம், பொறுமைக்கு துணை அறிவு என்று சொல்லி ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி ஒன்றுக்கு ஒன்று துணை. ரைட். அப்போ எந்த ஒன்றும் எங்களிடம் நாங்கள் கொண்டு வருவதற்கோ அல்லது பெற்றுக்கொள்வதற்கோ ஒன்றே ஒன்றினுடைய துணையோடு தான் கொண்டு வர வேண்டும் என்றது இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தப்படுது. அப்போ அறம் என்றது எங்களிடம் இருக்கின்ற பொருளை, பொருளை வந்து எந்த வகையில் அதிகரிக்க செய்யலாம் என்றதில்லை. எங்களுடைய இருக்கின்ற பொருளில் இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லி வருகின்றவர்க்கு, என இல்லை என்று சொல்லாது கொடுக்கின்ற குணம்தான் அறத்தை எங்களிடம் உருவாக்கும். சரி. தர்மம் செய்தல், தர்மம் செய்தல் எங்களுடைய தலையாய கடமை, என ரைட். அந்த வகையில் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கின்ற விடயங்களை இந்த பாடல் வெளிப்படுத்தி காட்டியிருக்கு. சரியா பிள்ளைகள். அப்போ இந்த பாடலை வைத்து கொண்டு நாங்கள் நிறைய வினாக்களை போடலாம், என இப்போ இந்த பாடலில் இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களில் தேர்வு செய்யப்பட்ட சொற்களுக்குரிய ஒத்த சொற்களோ எதிர் சொற்களோ நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரி. இப்போ நாங்கள் இந்த பாடல் பற்றிய கருத்தும் இந்த பாடல் சொல்கின்ற விடயங்களை மட்டும்தான் நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். சரியா பிள்ளைகள். அப்போ ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கின்ற விடயங்கள் எவையவை என்றதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கோ. உடலுக்கு எது துணை, சரி, அதே போல் அரசுக்கு எது துணை, அருளுக்கு எது துணை, இப்படி ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி வச்சிருங்கோ. அதற்கு மனனம் செய்தல் கட்டாயம். ரைட். இந்த பாடலை மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். சரியா? ரைட். பாருங்கோ, அடுத்து ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. பின்வரும் பாக்கியங்களை எதிர்பால் பாக்கியங்களாக மாற்றியவர்கள். ஆண்பாலில் தந்தால் பெண்பால், பெண்பாலில் தந்தால் ஆண்பால். சரியா? சரியானே? ரைட். இப்போ இங்கே இருக்கின்ற சில சொற்கள் பால் காட்டுகின்ற சொற்களாக இருக்கும். பெயர் சொல், வினை சொல் இரண்டுமே பால் காட்டும். ஏன்னா அந்த வகையில் ஒரு வசனம் எதிர்பால் வசனமாக மாற்றப்படுகிற போது அந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற வினை சொல்லை மட்டும் மாற்றினால் போதாது. வினை சொல்லோடு, அந்த வினை சொல்லோடு அதாவது பயனிலை சொல்லோடு சேர்ந்து கருத்தை தரக்கூடியதான பெயர் சொற்கள் அவையும் எதிர்பார் சொற்களாக மாற்றப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள். இப்போ உதாரணமா பாருங்கள், தங்கை என்றது பெண்பால் சொல். ரைட். பாடினால் என்றது பெண்பால் சொல். தங்கை பெண்பால்
பெண்பால் என்பதை இனங்காட்டுகின்ற ஒரு பெயர்ச்சொல், பாடினால் என்றது ஒரு பெயர்ச்சொல், வினைச்சொல், பாடினால் என்றது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் அதாவது பெண்பால் வினைச்சொல்லாக இருக்கிறது, பெண்பால் வினைச்சொல்லாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த இரண்டு சொற்களையும் நாங்கள் மாற்ற வேணும். ரைட். அப்போ இங்கே வந்து தங்கை தம்பி என்று மாறும், தம்பி. அப்போ பாடினாள் பாடினான் என்று மாறும், பாடினான் பாடினான் என்று மாறும். அப்போ தம்பி எனது என்றது பால் காட்டாது என்ன. ரைட். அப்போ எனது தம்பி பாட்டு பாடினான். அப்ப மேலே சொல்லப்பட்டது எனது தங்கை பாட்டு பாடினாள், எனது தங்கை பாட்டு பாடினாள், எனது தம்பி பாட்டு பாடினான். அதை மாற்றுகிற போது எனது என்றது பொதுவாக பெறுகிறது, தங்கை பால் காட்டுது தம்பியாக மாற்றம் பெறுகிறது. அடுத்தது பாடினாள் என்றது பால் காட்டும் சொல்லாக இருக்கு, அதனால பாடினாள் பாடினான் என்று மாற்றம் பெறுகிறது. சரியா பிள்ளைகள்? அப்ப எனது தம்பி பாட்டு பாடினான். சரியா? இனி இரண்டாவது பாருங்கள், இது முதலாவது, இனி இரண்டாவதை பாருங்கள். அவரது மருமகள் வெளிநாட்டில் வசிக்கின்றார். அப்ப இங்கே ஒரே ஒரு சொல்லுதான் பால் காட்டுகின்ற சொல், மருமகள். எனது மருமகள். அப்ப நாங்கள் இங்கே அது என்னவா மாற்றுறோம், அவரது அவரது மருமகன், எனது மருமகன் வெளிநாட்டில் வெளிநாட்டில் வசிக்கின்றார், அவரது மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றார். சரியா பிள்ளைகள்? அவரது மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றார். சரியா? டை. அந்த ரெண்டும் உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கியிருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். மூன்றாவது பாருங்கோ, மூன்றாவது நான். நான் என்றது எந்த வகையிலையும் பால் காட்டாத ஒரு பொது பெயர் சொல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். என நான் நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். அப்ப இங்க நண்பனின், நண்பனின் என்றது இங்கே நண்பியின் என்று சொல்லி மாற்றம் பெற வேணும். நண்பனின் நண்பியின். சரியா? நான் நான் நண்பியின் வீட்டிற்கு நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். நான் நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். சரியா பிள்ளைகள்? ரைட். இது மூன்றாவது. இனி நான்காவது பாருங்கள், இங்கே மாமா என்ற சொல் பால் காட்டும். ஆகவே விடுமுறைக்கு 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 மாமி வீட்டிற்கு மாமி வீட்டிற்கு செல்வீர், மாமி வீட்டிற்கு செல்வீர். விடுமுறைக்கு மாமி வீட்டிற்கு செல்வீர், விடுமுறைக்கு மாமி வீட்டிற்கு செல்வீர். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, ஐந்தாவது அவனது அடுத்த மனைவி. ஏன்ன அப்ப இங்க ரெண்டு சொல்லையும் நாங்கள் மாற்ற வேணும். ஏன்ன இரண்டு சொல்லையும் எதிர்பார்ப்பு சொற்களாக மாற்றணும். அவனது அவளது என்று மாறும், அவளது மனைவி கணவன் என மாறும், அவளது கணவன் அவளது கணவன் கடைக்கு சென்றார், அவளது கணவன் கடைக்கு சென்றார். அப்ப இங்க இருக்கின்ற வசனங்களிலே பால் காட்டுகின்ற சொற்களவையோ அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேணும், எதிர்பால் சொல்லாக மாற்றுறோம். அது பெயர் சொல்லாக இருக்கலாம் அல்லது வினை சொல்லாக இருக்கலாம். அவற்றை நாங்கள் என்ன செய்யறோம், எதிர்பார் சொல்லாக எதிர்பால் சொல்லாக மாற்றுகிற போது அவை எதிர்பால் வசனங்களாக மாற்றம் பெறும். சரியான பிள்ளைகள்? அப்ப பாருங்கோ, எனது தங்கை பாட்டு பாடினாள். அப்ப எனது தங்கை என்றது தம்பியாகும், எனது தம்பி பாட்டு பாடினால் தம்பிக்கு வருவதனால பாடினான் என்று சொல்லி மாறும். சரியா பிள்ளைகள்? பாடினான் என்று மாறும்.
இரண்டாவது அவரது மருமகள் வெளிநாட்டில் வசிக்கின்றார். அவளது மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றார். ரைட். அப்ப அவரது மருமகன் வெளிநாட்டில் வசிக்கின்றார் என்று மாறும். நான் நண்பனின் நண்பியின் நான் நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். ரைட். விடுமுறைக்கு மாமா, மாமா என்றது ஆண்பால், ஆகவே மாமா என்பதற்குரிய பெண்பால் சொல் மாமி. விடுமுறைக்கு மாமி வீட்டிற்கு செல்வேன். அவனது, அவனது என்றது அவளது என மாறும். மனைவி என்றது கணவன் என மாறும். அப்ப அவளது கணவன் கடைக்கு சென்றார் என்று வசனம் முற்றுப்பெறும். சரியான பிள்ளைகள், அப்ப திறப்படுகின்ற வசனங்களில இடம் பெறுகின்ற பால் காட்டும் சொற்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றை எதிர்பாலுக்குரிய சொற்களாக மாற்றுகிற போது அந்த வசனம் எதிர்பால் வசனமாக மாற்றம் பெறும். சரியான பிள்ளைகள், அப்ப நாங்கள் இப்பொழுது ஒரு பந்தி பார்த்திருக்கிறோம். பந்திக்குரிய வினாக்கள், வினாக்களுக்குரிய விடைகளை பந்திக்குள்ள இருந்து எடுத்து நாங்கள் பயிற்சி பார்த்திருக்கிறோம். அதே போல அடுத்தது பாடல் ஒன்றும் பார்த்திருக்கிறோம். பாடலில சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்கள் எவை என்றதை பார்த்திருக்கிறோம். இப்ப வசனம் எதிர்பால் வசனங்களாக மாற்றுவதையும் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள், அப்ப இந்த விடயங்களை நன்றாக கிரகித்து கொண்டு மனதுக்குள்ள ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள், மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி பிள்ளை. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.